नंजपणी कालिंगर कौंटर पेती समझ सबंध अंदस्त कौरव नम कूड ओटिपोर कटिव कल्याण जेटी
பொங்க சௌரியம் அப்படி சௌரியா விடுங்க அமுல டேய் இந்த பம்பரம் இல்ல நான் தரேன் என்னையா கயிறு அது டேய் சரி சரி அம்மா அப்பாடி ஆரம்பிங்க படுக்க வெச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன் அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வெங்க என் தொப்புல சுத்தி நீங்க ஓடுங்க இதுதான் போட்டி இப்ப ஓடுங்க மகளே ஐயா இந்த மேக்கால தொப்புல பம்ப செட் ஆப் பண்ண சொன்னேனே ஆப் பண்ணியா இல்லங்கய்யா ஐயா ஆப் பண்ணல ஏண்டா ஐயா பம்பரம் இல்ல ஐயா முக்கியம் मतलब आप रख लो आया पड़ा आया ये अच्छा पड़ा जाने लग मरेगा आया काउंटरे ये निकली निकली तबीज चिटिंग है नारे किंतु देवाने किट्टा बदल सोली है तीरनो मैदुआ मैदुआ आह अपुरी सेंटर पारे पुरी वही वांगी कुत्ते பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற பாத்து பேசுற 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும்ல நீ பாத்து பாத்து பேசதே கேவலம் பம்பரம் உள்ள இடத்துல இந்த லட்சணத்துல உன்னை நம்பி பந்தய வேற கட்டிட்டான் அந்த பட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போது சரி நான் சொல்றதை கேளு வாயில வை ஏய் சாட்டிடாயா ஆ நல்லா இருக்கி சுத்து ஆவட்டம் அப்படிதான் அப்படிதான் நல்லா இருக்கியா நல்லா இருக்கு யோ கவுண்டரே ஏறிட்டயா அந்த பையன் தெரியலங்க பெரிய புட்டி தான் வந்து இறங்கி இருக்கு நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்கவேனா ஹெட் போடலாம் வா அதான் நினைச்சேன் தம்பி ஆ நம்ம ஊர்தானங்களா ஆமாயா இங்க கூலி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன் எத்தனை தருவீங்க 10 ரூபாய் தரேன் 10 ரூபாயா புடுற அந்த துண்ட புடுற அதே இதுக்கு மேல நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல ஏவண்டா புட்டி தூக்குறது 10 ரூபாய் கொடுப்பேன் பேசாம வரணும். அட ஐயா என்னய்யா ஐயா என்னய்யா ஐயா ஐயா இருக்கையா
மிச்சவங்களே பாத்திருக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ இதான் என் வீடு, இறக்கியா? பேசின கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. பாவி மகனே, என்ன காரியம் செஞ்சு? ஐயோ மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர விட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். ஒரு தலையில போய் என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றரை சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நேர்த்தி விடுறேன். படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்க வா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலைய எடுத்துக்கிறேன். விலைய பாத்து சொல்லுங்க. கேனுங்க முன்னே, நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? என்ன பார்த்தேன், அஞ்சு புள்ளி. அடங்கோக்க மக்கா, அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா? இருக்கட்ட. சேலக்காரர, அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூட வேற ரெண்டு சேலை சேர்த்து கூட. அடுத்து என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமன் சின்ன கவுண்டரு, இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன. ஐயோ அண்ணே, நாயே கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்தையும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்க? உன்ன விட பெருசு ஒன்னு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுப்ப. நமக்கு தர வேண்டிய சொத்த ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாம அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? என்னத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னு விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா? அழுக்கு எடுத்தமா, துவைச்சது குடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கிறத வேற. வேட்டினாலு சரட்டு ரெண்டு, தவசி துண்டு ரெண்டு, அண்டடாயிருங்கடா. அதான் அதை நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரிபாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்க. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு, கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆள் ஆளுக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லு தான் மாம்பிட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதான், இருக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ற முணுமுணுப்பு. உன் பேத்தி கதைய சொல்ல வந்தனாத்தா? ஏன்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலையை கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி போட்டான். பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க அண்டடாயிர கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டாது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே நாலு வாரத்து கேட்டு போட்டுதான் வந்த. இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி, அத்தனை பேத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. பெரிய பொண்ணு வேற சொன்னா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா, கும்பிடுறேங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாவது ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாரங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும். ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாங்க.
நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துடும் போல இருக்கு. ஆத்த அவளை சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. பேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கி சொல்லிச்சா? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இந்தாங்க. நல்லதுங்க. ஐயா ஐயா இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய். அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் பேர் சொன்னா கைலாசத்தை வேலைக்கு வாங்கி போடலான்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்குதான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நீட்சி எடுத்துட்டேன். ஏதோ 8 முழத்து ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல. போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரு இந்த யோ சேலை கையோட ஓட்டு கொடுத்துறேன். நிறுத்து புள்ள. பூராத்தனி அவக்கிறதுக்குள்ளே மலமலன்னு பணத்தனி அவன் கையில கொடுத்து போடுறான். ஏய் பத்திரமா பாத்து வைங்கடா. வெடி மருந்து பாத்து வைங்க. ஐயா வணக்கங்க. தம்பி யாரு? மலச்சாமி மச்சான். அந்த இருளாயோட மவன். சின்ன கவுண்டம் கூட படிக்க வச்சான்னு சொல்லுவாங்களே அது இவன் தான். ஏய் நிறுத்துடா. படிக்க வச்சவனை பத்தியே சொல்லி படிச்சவன் மரியாதை ஏன்னா கெடுக்குற? படிச்சவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தம்பி இப்ப என்ன பண்ணுது? சும்மா தாங்க இருக்கேன். படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி. உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு. என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலைமுடினு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடினு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடினு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடி என்ன? யாருடி இல்ல யாருடாடா? பிச்சு போடுவே, கால வச்சு போடுவே. ஏங்கே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுமே. பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்ல எல்லாம் ஏகிரி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டான். அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இருகணுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில. அப்ப என் வாயில் வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரிய கோண கலத்து இருக்கு. ஆள் ஆளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமா பாரு என்ற சொல்ற? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன்னா சொல்ற? அடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன் ஜாக்கிரத. ஐயோ அண்ணே பயமா இருக்கு. என்னடா பண்றது, ரெண்டு எலும்பு குடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்னடா முணுமுணுக்குற? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியே சொல்ற? அடியே கண்ணா பின்னா அலையற கண்ணாமலை ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானே நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரியோ சிரின்னு சரி.